அபுதாபியில் இந்த மாதம் நம்ப முடியாத பரிசுகளை வெல்வதற்கான வாய்ப்புகளை வழங்க உள்ளது. டிராவில் பங்கேற்பவர்கள் அக்டோபர் முழுவதும் ஒவ்வொரு நாளும் 24 கேரட் தங்கக்கட்டியை வெல்லும் வாய்ப்பை பெறுவார்கள் என பிக் டிக்கெட் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அக்டோபர் 2 முதல் வழங்கப்படும் ஒவ்வொரு டிக்கெட்டும் தானாகவே பங்கேற்பாளர்களை இ டிராவில் ஈர்க்கும் என்றும், இது தினமும் ஒரு அதிர்ஷ்டசாலி வெற்றியாளருக்கு ஒரு மதிப்புமிக்க தங்கக்கட்டியை வீட்டிற்கு எடுத்து செல்லும் வாய்ப்பை வழங்குகிறது. அக்டோபர் மாதம் வழங்கப்பட்ட ஒவ்வொரு டிக்கெட்டும் நவம்பர் 3 நடைபெறும் கிராண்ட் டிராவில் ஒரு இடத்தை பெறுகிறது. இதில் ஒரு அதிர்ஷ்டசாலி பங்கேற்பாளர் 20 மில்லியன் திராம்ஸ் பரிசை வெல்வார் என்று கூறியுள்ளது. மத்திய கிழக்கு போர் காரணமாக அமெரிக்கத்திலிருந்து பெய்ரூட் செல்லும் அனைத்து விமானங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த விமான நிறுவனங்கள் கூறியுள்ளது. துபாயை தளமாக கொண்ட எமிரேட்ஸ் விமான நிறுவனம் அக்டோபர் 15 வரை பெய்ரூட் செல்லும் அனைத்து விமானங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. அதேபோன்று அபுதாபியை தளமாக கொண்ட எத்திகாட் ஏர்வேஸ் விமான நிறுவனமானது பெய்ரூட்க்கு செல்லும் அனைத்து விமானங்களும் அக்டோபர் 11 வரை ரத்து செய்துள்ளதாக கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பயணிகள் மாற்று பயண விண்ணப்பங்களுக்கு தங்கள் முன்பதிவுகளை பயண முகவர்களிடம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும், இல்லையென்றால் எத்திகாட் .com அல்லது மொபைல் ஆப் மூலம் பார்வையிடலாம். மேலும் ஃப்ளை துபாய் விமான நிறுவனமானது துபாய் சர்வதேச விமான நிலையம் மற்றும் பெய்ரூட் சர்வதேச விமான நிலையம் இடையே விமான சேவையை இந்த மாத இறுதி வரை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறியுள்ளது. நடந்து வரும் பிரச்சினைகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாக ஃப்ளை துபாய் விமான நிறுவனம் கூறியுள்ளது. அமெரிக்கத்தில் இன்று 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலையானது 243 திராம்ஸ் 50 பில்ஸாக இருக்கிறது. அமெரிக்கத்தில் இன்று 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலையானது 284 திராம்ஸாக இருக்கிறது. அமெரிக்கத்தில் இன்று 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலையானது 293 திராம்ஸ் 50 பில்ஸாக இருக்கிறது. அமெரிக்கத்தில் இன்று 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலையானது 317 திராம்ஸாக இருக்கிறது. அமெரிக்கத்தில் காலாவதியான விசாவுடன் தங்கியிருப்பவர்களுக்கு கடந்த செப்டம்பர் மாதம் முதல் வழங்கப்பட்டு வரும் பொது மன்னிப்பு காலம் அக்டோபர் 31 முடிய இருக்கிறது. எனவே சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் தங்கள் விசா நிலைமையை இந்த கால அவகாசத்திற்குள் சரி செய்ய வேண்டும் என்றும், சலுகை காலம் இதற்கு மேல் நீட்டிக்கப்படாது என அமெரிக்கத்தின் ICP கூறியுள்ளது. மேலும் இது குறித்து கூறுகையில், இந்த சலுகை காலம் முடிந்த பிறகு ரெசிடென்சி விதிகளை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். கொடுக்கப்பட்ட பொது மன்னிப்பு காலக்கெடுவின் போது தங்கள் நிலைமையை சரி செய்ய தவறியவர்களுக்கு முந்தைய அபராதங்களை மீட்டெடுப்பதும் இதிலிருந்து அடங்கும் என கூறியுள்ளார்கள். இது குறித்து ICP-யின் அதிகாரி ஒருவர் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது, பொது மன்னிப்பு காலம் முடிவடைந்ததன் பின்னர் கடுமையான நடவடிக்கைகள் அமல்படுத்தப்படும், இதில் சட்டத்தை மீறுபவர்களை நாடுகடத்துவது மற்றும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாவிட்டால் நுழைவு தடை விதிப்பது போன்றவை அடங்கும் என அவர் கூறியுள்ளார். மேலும் மீறுபவர்களை அடையாளம் காண குடியிருப்பு பகுதிகள், நிறுவனங்கள், கடைகள் மற்றும் தொழில்துறை பகுதிகளில் தீவிர ஆய்வு பிரச்சாரங்கள் நடத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். இதற்கிடையில் இன்னும் சிலர் நாட்டை விட்டு வெளியேறாததால் வெளியேறும் அனுமதிகளை பெறுவார்கள் என்றும், வெளியேறும் அனுமதியை பெற்று இந்த காலக்கெடுவிற்கு முன்னதாக அவர்கள் வெளியேற வேண்டும் எனவும் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். சுமார் 15 முதல் 20 ஆண்டுகளாக நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களின் விதிமீறல்கள் வழக்குகளை அதிகாரிகள் பெற்றதாகவும், அவர்களில் சிலர் தங்கள் விசா நிலைமை தீர்ந்துவிட்ட நிலையில் மற்றவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி விட்டதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். இன்னும் 1-2 வாரங்களில் சலுகை காலம் முடிவடைய உள்ளதால் விசா விதியை மீறி தங்கியிருப்பவர்கள் நாட்டிற்குள் மீண்டும் நுழைவதற்கான தடையை பெறாமல் பாதுகாப்பாக வெளியேறுவதன் மூலமாகவோ அல்லது வேலை ஒப்பந்தத்தை பெறுவதன் மூலமாகவோ புதிய ரெசிடென்சியை பெறுவதன் மூலமாகவோ அமெரிக்கத்தில் சட்டபூர்வமாக வாழ்ந்து வேலை செய்வதன் மூலமாகவோ தங்கள் விசா நிலைமையை சரி செய்வதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். அமெரிக்கத்திலிருந்து விடுமுறை அல்லது வேறு பிற காரணங்களுக்காக இந்தியா சென்ற நபர்கள் மீண்டும் அமெரிக்கத்திற்கு திரும்பும்போது தங்களின் அசல் எமிரேட்ஸ் ஐடியை கையில் எடுத்து செல்ல வேண்டும்.
ஏனென்றால் சமீப காலமாக இந்திய விமான நிலையங்களில் உள்ள அதிகாரிகள் எமிரேட்ஸ் ஐடியை கையில் எடுத்து செல்லாத இந்தியர்களை விமானங்களில் ஏறவிடாமல் தடுத்து நிறுத்தி வைப்பதாகவும், இதனால் விமான டிக்கெட் ரத்து, பயண தாமதங்கள் மற்றும் நிதி இழப்புகள் போன்ற துயரங்களை எதிர்கொள்வதாக டிராவல் ஏஜென்ட்கள் கூறியுள்ளார்கள். சில இந்திய பயணிகள் தங்கள் மொபைல்களில் அமெரிக்க விசாவின் டிஜிட்டல் பதிப்பை வைத்திருந்தாலும் விமான நிலையத்தில் நேரடியாக எமிரேட்ஸ் ஐடியை சமர்ப்பிக்குமாறு இமிக்ரேஷன் அதிகாரிகள் கேட்பதாகவும், இதனால் பயணிகள் இக்கட்டான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதாகவும் அவர்கள் கூறியுள்ளார்கள். இத்தகைய சூழ்நிலையில் எமிரேட்ஸ் ஐடி எடுத்து செல்லாமல் விமான நிலையங்களில் அதிகாரிகளால் நிறுத்தி வைக்கப்பட்ட இந்தியர்கள் பலரும் மோசமான அனுபவங்களை பகிர்ந்து வருகிறார்கள். அந்த வகையில் ஷார்ஜாவில் விற்பனை அதிகாரியாக பணிபுரியும் இந்தியரான அசீம் அகமது என்பவர் சமீபத்தில் எமிரேட்ஸ் ஐடியை சமர்ப்பிக்கவில்லை என்பதால் மங்களூரில் உள்ள வாஜ்பேயி விமான நிலையத்தில் அதிகாரிகளால் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும், அவரிடம் அமெரிக்க விசாவின் டிஜிட்டல் பதிப்பு இருந்தாலும் இமிக்ரேஷன் அதிகாரிகள் அவர் எடுத்து செல்ல மறந்துவிட்ட அவரது எமிரேட்ஸ் ஐடியை சமர்ப்பிக்குமாறு கேட்டதாக கூறியுள்ளார். இதன் விளைவாக அவர் டிக்கெட்களை ரத்து செய்து அமெரிக்கத்திலிருந்து ஐடியை அனுப்பும் வரை 5 நாட்கள் காத்திருந்ததாகவும், இதனால் அவர் வேலை செய்ய முடியாமல் போனதாகவும், சம்பள குறைப்பை எதிர்கொள்ள வேண்டியது இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோன்று திருவனந்தபுரத்தில் வசிக்கும் பைசில் என்பவர் அவரது எமிரேட்ஸ் ஐடியை கையில் எடுத்து செல்லாததால் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஊழியர்களால் தடுத்து வைக்கப்பட்டதாகவும், அவரது பாஸ்போர்ட் மற்றும் அமீரக மொபைல் ஐடி செயலில் அவரது டிஜிட்டல் ஐடி மற்றும் செல்லுபடியாகும் விசாவை காட்டிய போதிலும் விமான ஊழியர்கள் அந்த ஆவணங்களை ஏற்க மறுத்ததாக கூறியுள்ளார். இத்தகைய மோசமான அனுபவத்தால் கோபமடைந்த பைசில் விமான நிறுவன அதிகாரிகளை தொடர்பு கொண்டு டிஜிட்டல் ஐடி மற்றும் விசாவுடன் பயணம் செய்வதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் விமான நிலையத்தில் உள்ள முரண்பாடான கொள்கைகளுக்கு விமான நிறுவனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து தற்போது ஆலோசித்து வருவதாகவும் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் பல குடியிருப்பாளர்களின் பாஸ்போர்ட்டில் விசா ஸ்டாம்ப் இல்லாமல் இருப்பதால் எமிரேட்ஸ் ஐடி இப்போது அமெரிக்க விசா நகலாக கருதப்படுவதாக விமான நிலைய ஊழியர்கள் கூறியுள்ளார்கள். தமிழகத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழவில்லை என்றாலும் எச்சரிக்கையாக அசல் எமிரேட்ஸ் ஐடியை பயணிகள் வைத்திருப்பது மிக சிறந்ததாகும். அமெரிக்கத்தின் ICPயானது கடந்த 2022 பாஸ்போர்ட்டில் விசாக்களை முத்திரையிடும் முந்தைய நடைமுறைக்கு பதிலாக எமிரேட்ஸ் ஐடி கார்டுகள் இப்போது விதிவிட அதிகாரபூர்வ சான்றாக செயல்படும் என அறிவித்திருந்தது. புதுப்பிக்கப்பட்ட எமிரேட்ஸ் ஐடியில் தேவையான அனைத்து விதிவிட தகவல்களும் அடங்கும் என்பதாலும், மேலும் விமான நிலை இமிக்ரேஷன் கவுண்டர்கள் இந்த தரவை டிஜிட்டல் முறையில் பார்க்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.